ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கேழ்வரகு களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கேழ்வரகில் அயன், கால்சியம், நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு தெரியும். இந்த கேழ்வரகு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தருது. அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய கேழ்வரகை களியாவோ புட்டாவோ தோசையாவோ செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஒரு மண் சட்டியில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டேன். அதில் 1/2 கப்புக்கும் கம்மியான புழுங்கலரிசி சேர்த்துருக்கேன். களிக்கு குருணை தான் சேர்ப்பாங்க, குருணை நொயின்னு சொல்லுவாங்க. அது என்னண்ட இல்லை, பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் நிறைய களி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணதே இல்லை. இப்பயும் கிராமத்துங்களில் கேழ்வரகு களியை நிறைய சாப்பிட்றாங்க. அரிசி நல்லா கொதிக்குது பாருங்க. இதுக்கு இந்த களிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்ததும் நம்ம கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடு வந்து ஈஸியான மெத்தடு. களி செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக களி செய்யலாம். இப்போ மாவை இதில் சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுங்க. பாருங்க, மாவு லைட்டாக வெந்திருக்கு. இப்போ நல்லா கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கிளறது கஷ்டமாக தான் இருக்கும், கை விடாமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா கட்டி பிடிக்காது. கிராமத்துங்களில் கேழ்வரகு களி செய்வாங்க, ஆனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அரிசி வெந்த உடனே டைரெக்டாக கேழ்வரகு மாவை அதில் ஆட் பண்ணி அப்படியே கிண்ட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மெத்தடு வந்து நிறைய கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். இது வந்து கேழ்வரகு களி செய்ய தெரியாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்யலாம். சப்போஸ் மாவு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி 4-5 ஸ்பூன் தொளிச்சு விட்டுங்க மேலே. களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம களி வெந்ததா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தண்ணி தொட்டு களியை பிடிச்சா கையில் ஒட்டக்கூடாது. களி அதுதான் களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். வீட்டில எல்லாம் சேஃபாக இருங்க. நம்ம பாரம்பரிய உணவுகள் நிறைய எடுத்துக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்குங்க. மாதிரி உருண்டை குடிச்சி அதை வச்சிருந்து மறுநாள் கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். உருண்டை குடிச்சி ஒரு மண் சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி
அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா அதை கரைச்சி குடிப்பாங்க, அது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வீடியோவில் கேப்பக்கல்லியோட வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.